ஹரே கிருஷ்ணா, ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். யாருக்கு இறைவன் காட்சி கொடுப்பார்? இன்னைக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, ஒரு குட்டி கதை. ஒரு கீர்த்தன பாடுபவர், அதாவது இறைவனோட பக்தி பாடல்களை அழகாக பாடக்கூடிய ரொம்ப இனிமையான குரல் வளம் கொண்ட ஒரு பாடகர் தினமும் என்ன பண்ணுறாருனா, ஒரு ஊரில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட கீர்த்தனை பாடல்களெல்லாம் பாடி அதன் மூலமாக யாசகம் பெற்று உண்பவர். இதுதான் அவரோட தினசரி வேலை. அவருக்கு என்ன வேலைனா, தானம் கேட்டு வாழ்வது. அந்த தானம் எப்படி கேட்பார் அப்படின்னா, அழகான அவருடைய குரல் வளத்தை பயன்படுத்தி இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணரோட பாடல்களை பாடி அதனை வைத்து அவர் யாசகம் பெற்று வாழ்ந்து வர்றாரு. இதுதான் அவரோட வேலை. இப்படி அவர் வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது, அதாவது யாசகம் பெற்று அதை பிக்சை எடுத்து வாழ்கிறது அவரோட வேலை. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு சிறுமியை வந்து அந்த யாசகம் கேட்கும் அந்த பாடகரை பார்த்து கூப்ப பேசுகிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு, சுவாமி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் ஐயா, எங்கள் வீட்டுக்கு வாங்க ஐயா, உங்களுக்காக நான் வந்து பழம் பால் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் இன்றைக்கி அப்படின்னு வந்து கூப்பிட்றான் அந்த சிறுமி. அந்த சிறுமியை பார்த்த எப்படி இருக்குன்னா, ஒரு ஏழ்மையான பெண், கிழிந்த உடை தான் வந்து போட்டிருக்கா, கிழிஞ்சு போனால் ஒரு பழைய ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கா. இருந்தாலும் கிழிஞ்சு போயிருந்தாலும் அதை வந்து நேர்த்தியாக தைத்து, அழகாக கிழிஞ்சு போன உடையை கூட அழகாக தைத்து போட்டிருக்கா. பார்ப்பதற்கு சர்வ லட்சணங்களும் பொருந்தி அழகாக வந்து காட்சி கொடுக்குறா. ஆனால் ஒரு ஏழ்மையான பெண், அதை பார்த்தா தெரியுது ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு. ஆனால் அவளோட முகம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷத்தால் நிறைஞ்சிருக்கு. சர்வ லட்சணங்களும் பொருந்திய ஒரு பெண்ணாக தெரிகிறான். ரொம்ப அன்போடையும் பணிவோடையும் அந்த யாசகம் கேட்பவரை பார்த்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி தாழ்மையாக கேட்டுக்கிறா. இவரும் இந்த யாசகம் கேட்பவரும் அந்த சிறுமியை பாசமாக கூப்பிட்றா அப்படிங்கிறதுக்காக அவளோட வீட்டுக்கு வந்து போகிறாரு. அப்படி போகும் பொழுது அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா அப்பா யாரும் இல்லை. அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா, நெசவாளர்கள், தொழில் செய்பவர்கள். இந்த சிறிய பெண்ணும் வந்து சின்னதாக ஒரு நெசவு இயந்திரமும் வைத்திருக்கா. வீடு ரொம்ப நல்லா சின்ன வீடாக இருந்தாலும் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. நெசவு இயந்திரங்கள்லாம் இருக்குது, கூடவே ஒரு சின்னதாக ஒரு நெசவு இயந்திரமும் இருக்குது இந்த பெண்ணோடது, அது இந்த சின்ன குழந்தையோடது. ஆனால் அங்கேயும் எங்கேயும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலான நூல்கள் மட்டும் குப்பியாக வந்து கிடக்குது. அருந்து போன நூல்கள் வந்து குப்பியாக கிடக்குது. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இவர் இந்த வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த பெண்ணும் வந்து பால் பழம் எல்லாம் கொடுக்குறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் வந்து கேட்குறாரு, அம்மா உங்களோட வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் எதுக்குமா இந்த மாதிரி அருந்து போன நூல் மட்டும் சிக்கலாக போயிருக்கு, உபயோகமே இல்லாத நூலை மட்டும் போட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்பொழுது அந்த சிறுமி சொல்கிறா அந்த யாசகம் கேட்பவர்கிட்ட பார்த்து, ஐயா இந்த நூல்கள் அனைத்தும் வந்து கண்ணன் வந்து பிச்சு பிச்சு போட்ட நூல், அதனால் இதை நான் தூக்கி போட எனக்கு வந்து மனசு வரல, அதனால் அதெல்லாம் இங்கேயே இருக்குது. தினமும் கண்ணன் இங்கே வருவான், வந்து பிச்சு பிச்சு வந்து நூல்லாம் வந்து போடுவான் அப்படின்றான். இதுக்கு ஒன்றும் புரியலை, என்னவா சொல்கிற அப்படின்னு. இல்லை ஐயா, நான் வந்து நீங்கள் தினமும் இந்த கீர்த்தனை பாடல்கள்லாம் பாடுறீங்களே அதெல்லாம் கேட்டு நீங்கள் பாடுற ஒவ்வொரு பாடலும் எனக்கு வந்து மனப்பாடம் ஆகிருச்சு. எனக்கு கண்ணன்னா ரொம்ப பிடிக்கும், மானசீகமாக நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு குருவாகவே ஆக்கிட்டீங்க. ஏன்னா நீங்கள் பாடுற பாடல்களை கேட்டு எல்லாத்தையும் நான் மனப்பாடமே செய்துட்டேன். அதனால தான் என்னோடய குருவாகிய உங்களுக்கு நான் வந்து ஏதாவது காணிக்கை கொடுக்கணும், மரியாதை செலுத்தணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்களை வந்து என்னோடய வீட்டுக்கு வந்து கூப்பிட்டேன். இந்த விருந்து உபசரிப்பும் அதுக்காக தான் அப்படின்னு நான் வந்து சொல்கிறான். இதை கேட்டு அவருக்கு வந்து ஒன்றும் புரியலை, என்ன நான் தினமும் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட பாடல்கள் வந்து பாடுறேன், ஆனால் எனக்கு காட்சி கொடுக்காத பகவான் கிருஷ்ணர் உனக்கு மட்டும் காட்சி தரா, கண் வந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்ததில்லை அப்படிங்கும்போது கண்ணன் எப்படி உனக்கு மட்டும் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்டவுடனே இந்த பெண் சொல்கிறா, ஆமாம் சாமி தினைக்கும் வருவார், நான் தினமும் என்ன பண்ணுவேன் இந்த நெசவு இயந்திரத்தை
பயன்படுத்தும் போது எல்லாம் இந்த நெசவு இயந்திரம்னா சக்கரம் இருக்கும்ல தையல் மிஷினில், அதை தான் சொல்கிறான். இந்த தையல் மிஷினில் இருக்கிற இந்த ராட்டினம், அதாவது அந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன், பாடல்கள் பாடுவேன். நீங்கள் பாடுவீங்களே அந்த பாடல்களை நான் முறையாக கற்றுக்கிட்டு, உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிட்ட பாடல்களை பகவான் ஸ்ரீ கண்ணனை நினச்சி நான் வந்து பாடுவேன். அவனும் இங்கே வருவான், வந்து நூல்களெல்லாம் பிச்சு பிச்சு எரிஞ்சு விளாண்டுக்கிட்டு இருப்பான், நான் பார்த்து ரசிப்பேன் அதை அப்படின்னு சொல்கிறான். இவருக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் வேணால் பாருங்கள், இப்போ கூட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அதே மாதிரி அந்த நெசவு இயந்திரத்தோட சக்கரம் அந்த ராட்டினத்தை சுற்றியவாறு கண்ணனோட பாடல்களை வந்து பாட தொடங்குகிறான். அவரோட இனிமையான குரலால் அந்த பெண், அந்த சிறிய குழந்தை பாட தொடங்கின உடனே கொஞ்ச நேரத்துலேயே அந்த பெண் வந்து சப்தமானு கத்துறா, சிரிக்கிறா, சந்தோஷமாக கத்துறா. இங்கே பாருங்கள் குருவே, கண்ணன் வந்துட்டான் அப்படின்னு. அந்த குருவுக்கு ஒன்றும் புரியல. இல்லைம்மா, என்னோட கண்ணுக்கு தெரியலையே, உன் கண்ணுக்கு மட்டும் கண்ணன் தெரியறானா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண் என்ன பண்ணுறா, கண்ணனை பார்த்து வந்து கேட்குறா, சுவாமி கண்ணா, நீ வந்து ஏன் கண்ணுக்கு மட்டும் தெரியல, என்னோட குருவோட கண்ணுக்கு வந்து தெரியலையே, ஏன் கண்ணா இப்படி உன்னோட மாய விளையாட்டு, என் குருவுக்கும் நீ காட்சி கொடுன்னு அந்த பெண் வந்து சொல்கிறா. அப்பொழுது கண்ணன் சொல்கிறார் அந்த சிறிய பெண்ணை பார்த்து, இல்லைம்மா, நீ பாடும் பாடலில் உண்மையான பக்தி இருக்குது, அன்பு இருக்குது, ஒரு காதல் இருக்குது, அதனால தான் நான் உன்னை என்னோட தோழியாக ஏற்றுக்கொண்டு கண்ணனாக இங்கே வந்து உனக்கு வந்து காட்சி கொடுத்து உங்கள்கிட்ட வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன்னோட குரு பக்தி இல்லாமல் தன்னோட வயிற்று பிழைப்பிற்காக மட்டுமே, யாசகம் கேட்பதற்காக மட்டுமே என்னோட பாடல்களை பயன்படுத்தி பாடிக்கிட்டு இருக்காரு, அதனால தான் அவரோட கண்ணுக்கு நான் வந்து தெரிவது இல்லை. வேணும்னா நீ என்னோட தோழி ஆகிட்ட, என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்ட, அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா இப்போ நான் பிச்சு போடுறேன்ல இந்த நூல், அது மட்டும் வேணால் அவர் கண்ணுக்கு மட்டும் தெரியட்டும், ஆனால் நான் அவருக்கு வந்து காட்சி கொடுக்க மாட்டேன், இதுவும் நீ கேட்டதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இது அப்படியே அவளும் வந்து அவரோட குருக்கிட்ட போய் சொல்லிடுறாரு, பகவான் இதனால தான் உங்களுக்கு வந்து கண்ணன் வந்து உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்கலையா, ஆனால் இப்போ அவர் இந்த நூலெல்லாம் பிச்சு பிச்சு போடுவார், அது மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியும், அது மட்டும் வேணால் பார்த்துக்கோங்கன்னு அந்த சிறு பெண்ணும் வந்து தன்னோட குரு அந்த யாசகம் கேட்பவருக்கு வந்து சொல்கிறார். இதை கேட்ட அந்த யாசகம் கேட்பவரும், சரி பரவாயில்லம்மா, அந்த ஒரு பாக்கியமாவது எனக்கு வந்து கிடைக்கட்டும் உன்னோட மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்கிறாரு. திரும்பவும் அவள் அந்த நெசவு இயந்திரம் ராட்டினத்தை அந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே அழகான பாடல்களை மீண்டும் பாட தொடங்கும் பொழுது பகவான் கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு, நூல்களை பிச்சு பிச்சு தூக்கி தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டே பாட்டு கேட்குறாரு. இந்த நூல்களை பிச்சு பிச்சு போடுற அந்த ஒரு காட்சி மட்டும் அந்த யாசகம் கேட்பவரோட கண்களுக்கு புலப்படுகிறது. அதை பார்த்த அந்த யாசகர், அந்த யாசகம் தேடி பிழப்பு நடத்திட்டு இருக்கார்ல, அவர் அப்படியே பக்தி பரவசமாகி என்ன பண்ணுறாரு, செய்த தவறுக்கு கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டு சிறுமியை வாழ்த்தி வீதியில் இறங்கி சந்தோஷமாக கிருஷ்ண பரமாத்மாவை பாட்டை பாடிக்கிட்டே அப்படியே வீதி வீதியாக போயிட்டுருக்காரு. சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பாடிக்கிட்டே ஒவ்வொரு தெருவாக நடந்து போகிறாரு. இப்பொழுது அவருடைய எண்ணங்களில் யாசகம் கேட்பது இல்லாமல் அவர் கிருஷ்ணனை பக்தியோடு பாட ஆரம்பிச்சிட்டார், கிருஷ்ணனோட கீர்த்தனைகளை பாட ஆரம்பிச்சிட்டார். இப்பொழுது அவரது கைகள் யாசகம் கேட்கவில்லை. இத்தனை வருடமாக கண்ணனோட பாடல்களை பாடிய அந்த யாசகம் கேட்பவர் இன்னைக்கு அந்த சிறுமி மூலமாக ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு, பக்திக்கு மட்டுமே கட்டுப்படுபவன் கண்ணன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யாருக்கு இறைவன் காட்சி கொடுப்பார்னு. நம்ம தினந்தோறும் இறைவனுக்கு பூஜை செய்கிறதும் இறைவனுக்கு நம்ம வந்து கீர்த்தனைகள் பாடுவதும் முக்கியமல்ல, நம்மளோட மனது எதை நோக்கி பயணம் செய்கிறது அதுதான் முக்கியம். உங்களோட மனதில் இறைவனை எதற்காக பூஜை செய்கிறீங்க, எப்படி வழிபடுறீங்க அதுதான் முக்கியம். உங்கள் மனதில் உள்ள நோக்கங்கள் தான் முக்கியம். யாருக்கு இறைவன் காட்சி கொடுப்பாருங்கிறது உங்களுக்கு இதிலிருந்து தெரிஞ்சிருக்கும். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். ஹரே கிருஷ்ணா, ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.